விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குமா? உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் தேர்தலை ரத்து பண்ணிடுவாங்க. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வதந்தியோட சாராம்சம். இந்த வதந்திகளுக்கு என்ன காரணம்? வாக்காளர்களுக்கு பணமும் பரிசு பொருளும் அதிகப்படியா கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு இந்த தேர்தலை தடை பண்ணலாம். பன்னீர் அணியும் தினகரன் அணியும் போட்டி போட்டு பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு வந்து தேர்தல் கமிஷனுக்கு புகார் போயிருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு தேர்தலை ரத்து பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு புகார் போதும். ஏதோ இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலும் ரொம்ப ஒழுங்கா நடந்த மாதிரியும் புதுசா ஆர்கே நகர் தேர்தலில் தான் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க மாதிரியும் இருக்கு. வாக்காளர் பட்டியலை வச்சு வீடு வீடா பணம் கொடுக்கறது அப்படின்ற பழக்கம் வந்து 10 வருஷமா நடக்குது. இதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் எந்த வேறுபாடுமே இல்ல. ஒரு காலத்துல இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் தங்களுக்குன்னு வந்து பதுக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் மக்களுக்கு பங்கு பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பங்கு பிரிக்கிறது ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த அசிங்கம் ஆர்கே நகர்ல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த தேர்தலை மட்டும் தடை செஞ்சிருவாங்கிற வதந்தி வரத்துக்கு என்ன காரணம்? அரசியல் சூழ்நிலைன்றது அப்படிதான் இருக்கு. மத்தியில ஆளும் பிஜேபி தமிழ்நாட்டை வச்சு சில காரியங்களை வந்து மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் தினகரன் ஜெயிக்கிறதோ அல்லது வந்து திமுக ஜெயிக்கிறதோ அவங்களுக்கு வந்து நல்லது இல்லை. அதனால எப்படியாவது இந்த தேர்தலை தடை பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுறதா டெல்லியிலிருந்து வர்ற தகவல்கள் சொல்லுது. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி மாதிரி இந்த தேர்தலையும் தடை செஞ்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்? தேர்தலில் ஜெயிக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற தினகரனோட கனவு நிறைவேறாது. அவர் முதலமைச்சர் ஆகலைன்னா கட்சி அவரோட கண்ட்ரோலை விட்டு போயிடும். அதிமுக இன்னும் பல குழப்பங்களை சந்திக்கும். ஓ, இதான் எதிர்பார்க்கறாங்களா? தமிழக பிஜேபியை வழி நடத்துறதுக்கு ஒரு ஹீரோ கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆபரேஷன் அப்பல்லோவோடைய செகண்ட் பார்ட் தான் இனிமே நாம பார்க்க போறது. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.